உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்கள் தொடர்புடைய நிறைவு பகுதி வந்து ரொம்ப பெருசா இருந்ததுனால அதை நம்ம வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கோம் அப்படி பிரிக்கப்பட்ட ரெண்டாவது பகுதி தான் இது முதல் பகுதியை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பகுதியை பாருங்க இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டுக்கும் இஸ்ரேலிய கல்வி முறைக்கும் ரோச்செயல் குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பங்களிப்புகளை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பார்க்க போனா பதிலுக்கு ரோச் குடும்பத்துக்கு தேவையான நிறைய உதவிகளை இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு தான் செய்யுது இஸ்ரேல் இன்னைக்கு உலகத்துல வந்து மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்ற நாடா இருக்குது இஸ்ரேல் நாட்டினுடைய கண்டுபிடிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுல பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் வந்து தகவல் தொழில்நுட்பத்தோட சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புகளாக தான் இருக்கும் உதாரணமாக உலகத்தின் முதல் செல்போனை வந்து மோட்டரோலா நிறுவனம் இஸ்ரேலில் தான் உருவாக்குச்சு அது இல்லாமல் இன்னைக்கு மெசேஞ்சர் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துறோம் இல்லைங்களா அந்த மெசேஞ்சரும் முதன் முதலாக இஸ்ரேலில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அது இல்லாமல் வாய்ஸ் மெயில் அப்படிங்கிற சேவையை பயன்படுத்துறோம் இல்லைங்களா வாய்ஸ் மெயில் அப்படிங்கிற சேவையும் முதன் முதலாக இஸ்ரேலில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது இது இல்லாமல் ஆன்டி வைரஸ் அப்படிங்கிற ஒண்ணும் இஸ்ரேலில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஃப்ளாஷ் டிரைவ்ங்கிற ஒண்ணும் இஸ்ரேலில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மிக பெரும்பாலான விஷயங்களை இஸ்ரேல் தான் தொடர்ந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே வருது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரூச்செல்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள்லாம் நிறைய வேணும் இல்லையா அந்த சாதனங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாடாகவே இஸ்ரேலுங்கிற நாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இஸ்ரேல் நாட்டினுடைய உளவுத்துறையான மொசாடு உளவுத்துறை தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த உளவுத்துறை இதை நான் மட்டும் சொல்லல உலகத்துல பல்வேறு நிபுணர்களும் சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் நடந்த பல்வேறு விஷயங்களை பத்தி மொசாடு வந்து ஏற்கனவே இந்திய அரசாங்கத்துக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு வலிமையான உளவுத்துறையா மொசாடு இருந்திருக்கு இந்த மொசாடுங்கிற உளவுத்துறையை ரூச்சேல்டு குடும்பம் தங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா இந்த மொசாடு உளவுத்துறை எவ்வளவு நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்பங்களில் ஊடுருவோம் அதன் மூலமா அதுக்கு எவ்வளவு தகவல்கள் தெரிய வரும் அந்த தகவல்கள் மூலமா ரூசைல்டு குடும்பம் எவ்வளவு லாபம் அடையும்ங்கிறதெல்லாம் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ரூ சைல்டு குடும்பத்திட்டேந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பணம்ங்கிறது உண்மையில செல்லும் கிடையாது தகவல் தான் உண்மையில செல்வம்ங்கிறது ரூசைல்டு குடும்பம் இந்த உலகத்துக்கு சொன்ன மிகப்பெரிய செய்திகள்ல ஒன்று உதாரணமாக நம்ம ஆதி மனிதர்களை பார்க்க போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெருப்பை வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு தெரியாது ஒரு சமயம் வந்து திடீர்னு காட்டில் வந்து நெருப்பு பிடிச்சதுன்னா அந்த நெருப்பை கொண்டு போய் குகையில் வச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் அந்த நெருப்பை வச்சே ஓட்டுவாங்க அந்த நெருப்பு திருப்பி அணைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுனே அவங்களுக்கு தெரியாது இப்படி வந்து மனிதர்கள் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு கஷ்டப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் நெருப்பை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற தகவல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த நெருப்புங்கிறது உங்களுக்கு சொந்தம் ஒரு பறவைக்கு வந்து கூடு கட்டுறதுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் அந்த பறவைக்கு ஒரு கூடு சொந்தமாயிடுது ஆயிடுது அதே மாதிரி பணத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற தகவல் தான் சொத்தே தவிர பணம்ங்கிறது சொத்து கிடையாது பணம் தான் சொத்து அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அதால என்ன பிரச்சனை வருதுன்னா ஒரு ஏழை இருக்கிறான் அந்த ஏழை கடினமா உழைச்சி அவன் பணக்காரனா வர்றான் பணக்காரனோட மகன் என்ன பண்றான் அப்படின்னா நல்லா ஊதாரியா செலவு பண்றான் இந்த ஊதாரியோட மகன் திருப்பி ஏழையாக வரான் இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி அதாவது வந்து பணக்காரன் ஊதாரி ஏழை இப்படி தான் வந்து ஒவ்வொரு தலைமுறையும் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் ஆனால் யூதர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறை இருக்கிறதுனால அவங்க வந்து பணக்காரங்களாக இருக்கிறாங்க ஊதாரிகளாக இருக்கிறதே கிடையாது அதன் காரணமாக அவங்க ஏழைகளாக மாறுறதே கிடையாது இது வந்து யூதர்கள் வந்து உலக சுழற்சிக்கு எதிராக கண்டுபிடிச்ச ஒரு முறை அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த முறையையும் நம்ம கண்டிப்பாக யூதர்கள்ட்டேந்து உள்ள வாங்கிக்கிட்டே ஆகணும் அப்படி இல்லைன்னா அதற்கு நம்ம கொடுக்க போற விலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் வாழ்க்கை முறை தகவல் இந்த ரெண்டும் இல்லாம இஸ்ரேலை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ரோஜ் குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் இவங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போனா தாய்மை மற்றும் குழந்தை வளர்ப்பு நம்ம வந்து இஸ்ரேல் பெண்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இயல்பாகவே ரொம்ப அழகான பெண்களாக தான் இருப்பாங்க இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டுல இஸ்ரேல வந்து கேட்வாக் மாடலிங் தடை பண்ணாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மாடலிங்க்கு போகணுங்கிறதுக்காக உணவு ரொம்ப குறைச்சிக்கிறாங்க அதன் மூலமா வந்து அவங்க இடுப்பை ரொம்ப சுருக்கிக்கிறாங்க இதனால அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்க வந்து இதை அனுமதிக்க முடியாது பெண்கள் வந்து தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு ஆனா அடுத்து வரக்கூடிய தலைமுறையினுடைய அறிவை அவங்க சதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கான தடையெல்லாம் விதிச்சாங்க அந்த அளவுக்கு நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க மேல கூட ரொம்ப அதிகமான ஒரு கவனம் அவங்களுக்கு உண்டு இஸ்ரேலில் சேர்ந்த ஒரு பெண் வந்து கருவுற்று இருக்காங்க அப்படின்னா உடனடியாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முறை வந்து அவங்க மாத்திக்கிட்டாகணும் அவங்களுடைய உணவு பழக்கத்தை அவங்க வந்து மாத்திக்கிட்டாகணும் குறிப்பிட்ட நூல்களை படிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவங்க ஒதுக்கி ஆகணும் அது இல்லாமல் அந்த குழந்தை பிறந்த பிறகும் கூட அந்த குழந்தை கூட பெற்றவங்க வந்து நிறைய நேரத்தை செலவிடணும் இந்த மாதிரியான நிறைய விதிகளை அவங்க வந்து விதிக்கிறாங்க இதன் மூலமாக குழந்தைங்களை வலிமையானவர்களாகவும் வலுவுள்ளவர்களாகவும் மாற்றக்கூடிய செயல்பாடுகளில் அவங்க இருக்கிறாங்க இஸ்ரேலிய நாடு தன்னுடைய மிக பெரும்பாலான சட்டத்திட்டங்களையும் விதிமுறைகளையும் ரூச்செயல்டு குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறையில் என்ன எடுத்துக்கிட்டு அப்படின்னு நம்பப்படுது இன்னொரு பக்கம் ரூச்செயல்டுகள் தங்களுடைய சோதனை கூடமாக இஸ்ரேலை பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்பப்படுது அதனால இஸ்ரேல் நாட்டினுடைய நடப்புகளை வச்சும் நம்மளால ஓரளவுக்கு ரூச்செயல்களுடைய வாழ்க்கை முறையை கணிக்க முடியுது இந்த நீண்ட காணொலியோட நிறைவு பகுதியில நம்ம இருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்ப எங்க இருக்கிறாங்க அந்த ரூச்செயல்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா பதினெட்டாவது நூற்றாண்டிலேயே ஐந்து நாடுகளில் பரவி இருந்த குடும்பம் ரூச்செல்லோடைய குடும்பம் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அவங்க தொடர்ச்சியாக இருந்திருக்காங்க அப்படி பார்க்குறப்போ உலகம் முழுக்க குறைஞ்சது ஆறாயிரம் பேராது ரூச்செல்லு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படின்னு கணிக்கப்படுது ஆனால் இந்த ஆறாயிரம் பேர் எந்தெந்த நாடுகளில் இருக்கிறாங்க எந்தெந்த பெயர்களில் இருக்கிறாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியல ஏன்னா ரூச்செல்டு குடும்பத்தை சேர்ந்த பல பேரும் தங்களுடைய குடும்பப் பேரை கைவிட்டு வேற குடும்ப பெயர்கள் இருக்கிறதாகவும் தகவல்கள் இருக்கு அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல இன்னைக்கு நாம பாக்குறப்போ ரூச்செயல்டிகள் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க இடமே தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு தோணினாலும் கூட ரூச்செயல்டிகள் அமைதியா இல்லை அப்படிங்கிறது தான் உலக வரலாறு நமக்கு தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு ரூச்செயல்களினுடைய வங்கி ஆதிக்கத்துக்கு எதிராக பேசின ரெண்டு அதிபர்கள் யாரு அப்படின்னு பார்க்க போனா முதலாம் அவர் லிங்கன் ரெண்டாம் அவர் ஜானப் கெனடி இவங்க ரெண்டு பேருமே படுகொலை செய்யப்பட்டாங்க இந்திய பிரதமர்களில் வங்கிகள் மேல சீர்திருத்தம் கொண்ட ரெண்டு பிரதமர்கள் யாரு அப்படின்னு பார்க்க போனா முதலாவது நபர் இந்திரா காந்தி ரெண்டாவது நபர் ராஜீவ்காந்தி இவங்க ரெண்டு பேருமே படுகொலை செய்யப்பட்டாங்க மிக முக்கியமா ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கும் இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாடுக்கும் நடுவுல ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்ற செய்தியை பல்வேறு நபர்கள் பல்வேறு இடங்களில் வந்து ஒரு கேள்வியா பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கேள்வியை நீங்க கூட கவனிச்சிருக்கலாம் ஆனா இந்த கேள்வியை பதிவு செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கும் அதனுடைய காரணம் ராஜீவ்காந்தி வங்கி சீர்திருத்த நடவடிக்கைகளை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் இதே மாதிரி உலக எண்ணெய் வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரினுடைய ஆதிக்கத்தை ஏற்க மறுத்த கடாபியாக இருக்கட்டும் அல்லது சதாமிசேனாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் ரசாயன ஆயுதம் வச்சிருந்தாங்க வெடிகுண்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொல்லப்பட்டாங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இஸ்லாமிய நாடுகள் வந்து பொதுவாக வட்டியை ஏற்காத நாடுகள் அவங்க மதம் வந்து வட்டியை ஏற்கிறது இல்லை அதனால வங்கி முறைக்குள்ள வராத நாடுகள் இதன் காரணமாகவே தொடர்ச்சியா பல்வேறு படிநிலைகளில் இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னாலே ரொம்ப பிற்போக்கான நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னாலே தீவிரவாத நாடுகள் அப்படிங்கிற பிம்பமும் வந்து உலகில் கட்டமைக்கப்பட்டு வருது ஆனா ஆய்வு தரவுகளை நம்ம அடிப்படையா வச்சு பார்க்குறப்போ உலகில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த தீவிரவாத செயல்களில் வெறும் எட்டு சதவீதம் செயல்கள் மட்டும்தான் இஸ்லாமிய மதத்தோட தொடர்புடைய செயல்களா இருக்கு இருந்தாலும் கூட இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இன்னைக்கு பொது வெளியில் அதாவது இந்தியாவா இருக்கட்டும் உலகமா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதற்கு பின்னணியாக இருக்கக்கூடியது உலகமும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை மையமாக வச்சு பார்க்குறப்போ ஊடகங்களையும் கூட ரோச்சைல்டு குடும்பத்தினர் வந்து ரொம்ப கட்டுப்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்குள்ளே எழுது இது வந்து ஒரு சாதாரணமான கேள்வியாக நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னா இன்னைக்கு ஹாலிவுட்டில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பொருட்செரவில் எதை பற்றியெல்லாம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா அதாவது உலகத்தை காப்பாற்றுது அப்படின்னா பெரும்பாலான படங்கள் வந்து எடுக்கப்படும் அது இல்லாமல் ஏலியன்களாலாம் நம்ம ஆபத்து உலகம் வந்து திடீர்னு உடைய போது அது அமெரிக்கா காப்பாத்த போது திடீர்னு கடல்ல இருந்து உயிரினங்கள்லாம் வரப்போது திடீர்னு டைனோசர்கள் வந்து திரும்பி நம்மளை முழுங்க போகுது இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய கதைகளை தான் ஹாலிவுட்ல தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது போக கிரேக்க புராணங்களை பத்தி அவங்க படம் எடுப்பாங்க ஆனா மக்களுக்கு தேவையான செய்திகளை வச்சு அமெரிக்க டாலர் இப்படிதான் உருவாச்சு அமெரிக்க ரிசர்வ் வங்கி வந்து இப்படிதான் வந்து பணத்தாரில் மோசடி பண்றாங்க வங்கின்ற முறை இப்படிதான் மிகப்பெரிய மோசடியை பண்ணிக்கிட்டு இருக்குது மருத்துவங்கிற பெயரால இந்த மாதிரி தான் மோசடிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு விவசாயத்து மேலே இவ்வளவு பெரிய சூழலியல் படுகொலை நடத்தப்பட்டிருக்கு உலக சூழலில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில பணக்கார குடும்பங்கள் வந்து உலகத்தினுடைய வளத்தை எல்லாம் வந்து திருடிட்டு இருக்காங்க இது வந்து நான் மட்டும் சொல்லலை ஆக்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டாங்க யாருக்காக நாம் வேலை செய்கிறோம் அப்படின்னு டேட்டாவோடு இருக்குது இதெல்லாம் அடிப்படையாக வச்சு ஏதாவது ஒரு ஹாலிவுட் படமாவது பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்க போனா எடுக்க மாட்டாங்க ஹாலிவுட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உலகத்துக்கு ஏதாவது ஒரு கேடுன்னு வந்துச்சுன்னா அமெரிக்கா தான் அதை காப்பாத்தும் டாலர் தான் உலகத்தை காப்பாத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கிறது இதன் மூலமாக டாலர் மேலாதிக்கத்தை உலகமே ஏத்துக்க வைக்கிறது இதுதான் வந்து ஹாலிவுட்டோட நோக்கமா இருக்கு இதே நோக்கம் தான் உலகத்தின் மிக பெரும்பாலான ஊடக குழுமங்களுக்கு இருக்கு இந்த நோக்கம்ங்கிறது அந்த ஊடக குழுமங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நோக்கம் கிடையாது ரூச்செல்லு குடும்பத்தினரால திணிக்கப்பட்ட ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை ரூச்சைல்டு குடும்பத்தினர் இந்த உலகத்தை வந்து ஆட்சியே பண்ணலைங்க அவங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்காங்கன்னா மத்திய வங்கிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படி இன்னைக்கு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு தங்கத்துக்கு தினசரி விலை நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு உலக வர்த்தகத்துல அமெரிக்காங்கிற ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கான பணம் இன்னைக்கு உலகத்துக்கான பணமா எப்படி புழங்கிக்கிட்டு இருக்கு இது மூன்றையும் யாரு உறுதிப்படுத்துறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் யாராவது பதில் சொன்னீங்க அப்படின்னா ரூச்செயல்கள் இல்லவே இல்லைன்னு நானே ஒத்துக்கிறேன் ஆக மொத்தம் ஒரு நபர் அந்த இடத்துல இல்ல அப்படி இருந்தும் கூட அந்த நபர் இருந்தா செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே நடக்குது அப்படின்னா அந்த நபர் அங்குதான் இருக்கிறாரு நம்மளால அவரை பார்க்க முடியல அப்படிங்கறது மட்டும்தான் அதனுடைய பொருள் அதாவது இந்த ரூச்செயலு குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒண்ணு ஒளிஞ்சிக்கல அவங்கள பார்க்க முடியாத மாதிரி நம்முடைய கண்களை குருடா மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் ரூச்செயல்கள் விவகாரத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கிய தகவலா இருக்குது ரூச்செயல்கள் என்ன மாதிரியெல்லாம் மோசடி பண்றாங்க எப்படி வந்து தங்கத்தை கட்டுப்படுத்துறாங்க எப்படி பங்கு சந்தையை கட்டுப்படுத்தினாங்க அப்படின்லாம் நான் சொல்ற தகவல்களை பாக்குறப்போ நிறைய பேருக்கு இது உண்மையா அப்படின்னு சந்தேகம் வரலாம் அப்படி சந்தேகம் இருக்கிறவங்க நான் எழுதின பணத்தின் பயணம் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிங்க அதுவும் முடியல அப்படின்னா இந்த வீடியோல பல்வேறு இடங்கள்ல அந்த நபர்களோட பேரை நான் சொல்லிருக்கேன் அந்த பேரை வந்து ஸ்கிரோல்லையும் போட்டிருக்கேன் அந்த பேரை அப்படியே பார்த்து கூகுள் பண்ணுங்க ஒவ்வொரு விஷயமும் எந்த ஆண்டில் நடந்திருக்கு அப்படின்னு தெளிவான ஆண்டையும் நான் சொல்லிருக்கேன் அந்த ஆண்டையும் கூடவே போடுங்க அப்படி போட்டீங்க அப்படின்னா இது தொடர்பா பல்வேறு வரலாற்றுக் கொட்டுரைகள் உங்களுக்கு கூகுள்ல இருந்து கிடைக்குது பல்வேறு நபர்கள் இதை பத்தி புத்தகங்களும் எழுதி இருக்கிறாங்க அதனால இது அனைத்துமே ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்ட கருத்து தானே தவிர எனது சொந்த கற்பனைன்னு இதுல எதுவுமே கிடையாது இது சுமார் பத்தாண்டுகளுக்கு மேலாக அந்த பணம்ங்கிறது எப்படி இயங்குது ரூச்செயல் குடும்பம் எப்படி இயங்குறாங்க அப்படின்னு நான் தேடி தேடி சேகரித்த தகவல் நீங்க வந்து உட்கார்ந்த உடனே இவ்வளவு தகவலும் உங்களுக்கு உடனே கிடைச்சிடாது ஆனா சரியான சொற்களை பயன்படுத்தி தேடுனீங்க அப்படின்னா எனக்கு கிடைச்ச தகவல்கள் உங்களுக்கும் கூட கிடைக்கும் இது அனைத்தும் ஆதாரபூர்வமான தகவல்கள் இது போக குடும்பத்தின் தொடர்பா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க ரொம்ப தேவைப்பட்ட நான் கண்டிப்பா அது சம்பந்தமா உங்களுக்கு காணொலி போடுறேன் ரூச்செல் குடும்பத்தை பத்தியும் உலக பொருளாதாரத்தை பத்தியும் இன்னும் நல்லா உள்ள வாங்கிக்கணும் அப்படின்னா அமெரிக்க டாலர்னா என்ன ஜிடிபினா என்ன இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பொருளாதாரம் தொடர்பாக வேற ஏதாவது அடிப்படையான சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கீழே கமெண்ட்ல போடுங்க வாய்ப்பு இருந்தா அது சம்பந்தமான காணொலிகளையும் நான் பதிவேற்ற உலகின் உண்மையான நம்பர் பணக்காரர்கள் அப்படிங்கிற இந்த தொடர் இந்த அத்தியாயத்தோட நிறைவு பெறுது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க